ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேலாமம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பரான டிஷ்ஷாக பாஸ்தா ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் தான் போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோனி பாஸ்தா வந்து ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். முதல்ல இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சால்ட்டு ஒரு ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் அதில் ஆட் பண்ணி இதை ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 3 நிமிஷம் வந்தால் போதும், ஒரு 75% வந்தால் போதும். அது நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் கேலாமம் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள். ஆளை க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு உடனே பச்சை தண்ணி ஊற்றி கழுவி வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா சூடாக வடிகட்டி எடுத்த உடனே பச்சை தண்ணி ஊற்றினோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிராக தனித்தனியாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி பிச்சு போட்டுக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறது கிடையாது, பிளாக் பெப்பர் தான். பிளாக் பெப்பர் தான் நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். ஸோ பிளாக் பெப்பர் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் கூட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெப்பர் சால்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் கூட்டி எடுத்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி ஆம்லேட் போடுறோமோ அதே மாதிரி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஒரு கரண்டி எடுத்து ஆம்லேட் மாதிரி ஊற்றிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் ஊற்ற வேண்டாம், ஏன்னா அது வந்து நம்ம திருப்பி போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உதிரி உதிரியாக கரண்டு வந்துடும். ஸோ அதனால் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றினா போதும், கரெக்டாக இருக்கும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 30-40 செகண்ட் வந்தால் போதும். திருப்பி போடும்போது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக செய்யக்கூடிய டிஷ்ஷு தான் அது. அதே மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு மேக்ஸிமம் ஒரு 1 நிமிஷம் வந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறதும் அதே மாதிரி ஊற்றி ஒரு 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வெளியில், நல்லா சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாக. 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வந்தோன்னே எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த பைண்டிங் மிஸ் ஆகவே இல்லை, தனியாக எங்கேயும் போகவும் இல்லை. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கேலாமம் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க. ஆல் க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, அட்டகாசமாக செஞ்சு குழந்தைங்கள அசந்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கேலாமம் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள். ஆல் க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. See you on next video. Bye.